என்ன வந்தாலும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க நடக்கலாம். ஆமென். சந்தோஷமாய் ஆசீர்வாதம் வரும்போது மட்டும் ஆண்டவர் நல்லவர் நல்லவர் நல்லவர். பாடுகள் உபத்திரம் வரும்போது ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் ஏன் என்னை கைவிட்டீர் ஏன் இந்த பாடுகள் இல்லைங்க. உபத்திரவப்படும் பொழுதும் கர்த்தரை துதி, நல்லா இருக்கும் போதும் கர்த்தரை துதி, எல்லா நேரத்திலும் கர்த்தரை துதி. ஆமென். அற்புதம் பெற்றா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் காணிக்கை செலுத்துவது, இல்லைனா முறுமுறுப்பது உண்மையான ஒரு கிறிஸ்தவன் அல்ல. அங்கே ஜனங்கள் அதை தான் செஞ்சார். உண்மையாகவே நான் அநேக நேரங்கள் அந்த அதிகாரங்கள்லாம் வாசிக்குமே என் உள்ளம் உடைந்து போகும். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரோட சமூகத்தினே அப்படி வரும்போதெல்லாம் அவர் இறங்குவார் பாருங்க. இது அவர் தேவ ஜனங்களுக்கு மன்னிப்பார் பாருங்க அவங்கள. பா, இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம கண்டிருக்கிறோமே. உண்மையாக சொல்கிறேன், நம்ம பாக்கியவான்கள் அங்கே. ஜீவனுள்ள தெய்வம், ஆமென். ஜீவனை கொடுத்த தெய்வம், எனக்காக யாவையும் செய்து முடித்த தெய்வம், ஆமென். எனக்காக எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்த என் தேவன், ஆமென். ராஜா, என் தகப்பன், என் பரனே. வாய்களை திறந்து சொல்லுங்க ஆண்டவர், ஆமென். அப்போ அவங்க போயிட்டு வராங்க, செங்கடலை தாண்டியாச்சு. ஆண்டவர் பிரித்தார், எவ்வளவு பெரிய அற்புதம், காற்று அனுப்பினார், எல்லாம் வழி திறக்குது. பார்வோன் ரதங்களை கடலிலே மூழ்கடிக்கிறார், இரண்டு பக்கமும் தண்ணி மதில் போல நிற்கிறது. இப்படிப்பட்ட அற்புதங்களை பார்த்த பிறகும் அவங்களுடைய இருதயம் பாருங்க, அவ்வளவு கேடுள்ள இருதயமாக மாறினது. அப்ப ஆண்டவர் மிகுந்த துக்கப்படுறார். உண்மையில ஆண்டவர் துக்கப்படுகிறவர். உண்மையில ஆண்டவர் நம்ம துக்கப்படுத்தவே கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மோசே கத்த நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவரே என்ன செய்ய போகிறேன். ஆண்டவர் சொன்னார், ஏன் கவலைப்படுற, இவங்க இப்படி பண்ணுவாங்க எனக்கு தெரியும், அதனால் இதற்கு முன்பதாகவே நான் ஒன்று ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். ஒரு மரத்தை காண்பித்தார். நம்புகிற தேவ பிள்ளைகள் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். நீ நினைக்கிற இதுக்கு பின்பு தான் உனக்கு அற்புதம் செய்யணும், இல்லை, உன் அற்புதம் ஆல்ரெடி நட்டப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா? மனுஷன்தான் பின்பதாக பிளான் பண்ணுவான். என் தேவன் உன்னை தாயின் கரையில் உருவாக்கும் போது எந்தெந்த நேரம் உனக்கு எதை தரணும், எந்தெந்த நேரம் உனக்கு எந்தெந்த காரியத்தை செய்யணும், நேர்த்தியாய் செய்து முடிகிற ஒரு தேவன். அவர்கள் வரும்பொழுது அவர்கள் மாறா என்ற இடத்துக்கு வந்தார்கள். தண்ணீர் கசப்பாக இருந்ததாம். அப்போ ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட இடத்துக்கு நாங்கள் வர்றதுக்காக நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், இதுக்கு நாங்கள் அங்கேயே இருந்திருக்கலாமே, இதுக்கு நான் அப்படியே இருந்திருப்பேனே, ஏன் இயேசுக்குள்ள வந்தேன், இயேசுக்குள்ள வந்த பிறகு நல்லா இருப்பேன் நினைச்சேன், ஆனா இயேசுக்குள்ள வந்த பாடுகள் அதிகமாக இருக்கிறது, இயேசுக்குள்ள வந்தா பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் போராட்டங்களை நான் சந்திக்கிறேன். நான் சொல்றேன், இதை பார்க்கிறவங்களுக்கு இயேசுவை தேடினா பாடுகள் கிடையாது, இயேசுவை தேடினா பாடு உண்டு. இதுக்கு ஆமேன் வராது எனக்கு தெரியும், ஆனா உண்மை, இயேசுவை தேடினா உபத்திரவம் வரும். நீ இயேசுக்குள்ள வைராக்கியமா இருந்த அந்த உலகம் உனக்கு விரோதமா எழுமி நிற்கும். உன் குடும்பம் எழுமி நிற்பார்கள், உன் நண்பர்கள் ரொம்ப எழுமி நிற்பார்கள், ஏன் சொந்த ஜனமே உனக்கு ரொம்ப எழுமி நிற்கும் இயேசுக்குள்ள நீ இருந்தால். ஆமென். இயேசுவை தேடனா சொகுசா வாழ்வோம்னு நினைக்காதீங்க. நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லல, நீ எப்படி நெருக்கத்துல நீ கடந்து போனாலும் ஆனா உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, என் ஆண்டவர் இந்த உபத்திரவத்தில் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டா, என்னை தூக்கி நடத்துகிற ஒரு தேவன். ஆமென். ஆமா, உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, இடுக்கமான வழி உண்டு, சும்மா பரலோகம் போக முடியாது. இயேசுவை தேடினா கார் வரும், இயேசுவை தேடினா பஸ் வரும், இயேசுவை தேடினா வீடு வரும், இயேசுவை தேடினா எல்லாம் வரும். ஏங்க இயேசு என்ன உங்களுக்கு? இயேசுவை தேடினா உனக்கு ஒரு நித்திய ஜீவன் வரும். ஆமேன் சொல்லுவோமா? இந்த பூமியிலேயும் நீ ஆசீர்வாதமா இருப்பாய், அதுல மாற்றம் இல்லை. ஆனா அதற்காக மட்டும் தேவனை தேடக்கூடாது, இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக மட்டும் சுயநலத்தோடு நீ தேவனை தேடக்கூடாது. ஆமேன். இயேசுவை தேடும் உபத்திரம் வந்தாலும் சகித்துக்கொள். ஆமேன். கர்த்தர் நல்லவர் என்று சொல். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை மறந்து போனார்கள், முறுமுறுத்தார்கள். ஆண்டு சொல்ற பரவாயில்ல, அவங்க என்ன புரிந்து கொள்ளல. யோசித்து பாருங்க, அவ்வளவு அற்புதத்தை செஞ்ச யோசித்து பாருங்க. நீங்க ஒருத்தருக்கு நன்மை செய்யறீங்க, அடுத்த நிமிஷம் காரியங்கள் ஏதோ வருது, ஆனா அவங்க உங்களை தூக்கி வீசினாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு நன்மை செஞ்சிருப்போம், சிம்பிளா ஏதோ ஒண்ணு. ஆனா தேவன் அப்படி கிடையாது, எவ்வளவு பெரிய நன்மை செய்தார். 430 வருஷம் அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாலும் தம் பிள்ளைகளை அப்படி பாதுகாத்தார். அவங்க அங்கிருந்து வெளியே வரும்போதே சேனைகள், வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் பிள்ளை ஜனங்களுக்கு காவலா அங்க சேனைகளை நின்னுச்சான், அவங்களும் வெளியே வந்தாங்களாம். எப்பா பைபிளை படிங்க, வேதத்தை. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான தேவனாய் தம் ஜனங்களுக்காக கர்த்தர் இருக்கிறார்.
அங்கே இங்கே தண்ணி கசப்பான உடனே அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். அம்மா ஆண்டவர் எவ்வளோ துக்கப்பட்டுருப்பார். ஆண்டவர் சொன்னார், மோசை கூப்பிட்றேன், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவர் சொல்கிறேன், இல்லைடா இந்த மரத்தை பார், இவங்களுக்காக நான் ஆல்ரெடி உன்னை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். உனக்கு தெரியுமா, உனக்காக உன்னை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். நீ அற்புதத்தை எதிர்பார்க்கிற பார், உனக்காக ஒன்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நீ நினைக்கிற இதுக்கு பிறந்தும் ஆயத்தமாக்கப்படணும், இல்லை ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு, எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற வேலையில் கர்த்தரதை உன் கண்களுக்கு காட்டுவார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? உன் வாழ்க்கையை நீ எழுத முடியாது, அவர் எழுதி வச்சுட்டார் உனக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நீ தேவனை தேடுகிறதுனால, நீ அவரையே வைராக்கியமாக பாராட்டுறனால உனக்கு உற்றுவார் அவன் அப்படி இல்லை. மகிமையான கணத்தை முடிசூட்டுவார் உன்னை. எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டு சொன்னார், இந்த மரத்தை காண்பித்தார், அவனை தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமாய் மாறிட்டு. எத்தனை தேவப்பிள்ளைகள் நம்புறீங்க? ஆமென். உன் வாழ்க்கை மதுரமாக மாறப்போகிறது. ஆமென். மகிமையானதாக மாறப்போகிறது.